Hello everyone, welcome to STR Simple Max. In the video, we will புதிய தேசிய கல்வி கொள்கை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகுறதுனால இந்த சேனலை நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க. கூடவே bell icon press பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. தேசிய கல்வி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1968 ஆம் வருடம் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னால் 1986 ஆம் வருடம் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது திரும்ப ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிற்பாடு கல்விக் கொள்கையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை. பின்னர் 2019 ஆம் ஆண்டு ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அதிலும் சில கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டது. அதன் பின்னர் 2020 இப்பொழுது புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி அறிமுகம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுவரைக்கும் 8ஆம் வகுப்பு வரை தான் இலவச கட்டாய கல்வி இருந்தது. இனிமேல் 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி கொடுப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போது வந்து நம்ம தமிழ் ஆங்கிலம் இந்த ரெண்டும் தான் லாங்குவேஜில் வருது. ஸோ இனிமேல் வந்து மூன்று லாங்குவேஜஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எந்த மூணு மொழிகள் அப்படிங்கிறத மாநில அரசுகளே முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஆப்ஷனல் லாங்குவேஜாக விருப்ப மொழியாக சமஸ்கிருதம் அப்படி இல்லை என்றால் தொன்மை வாய்ந்த மொழிகள் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வி கொண்டு வந்திருக்காங்க. அவரவர் தாய்மொழியிலேயே 5ஆம் வகுப்பு வரை கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு மொழியில் கல்வி கற்பதனால் குழந்தைங்களுக்கு சிரமம் ஏற்படுவதால் இந்த மாதிரி தாய்மொழியிலே கற்கும்போது அவர்கள் எளிதாக கற்பதற்கு உதவும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அதை புரிந்து கொண்டு கற்பார்கள் என்னும் அடிப்படையில் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த தாய்மொழி கல்வி 8ஆம் வகுப்பு வரை கூட நீடிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பள்ளி கல்வி முறை தற்போது உள்ளது 10+2. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையின்படி 5+3+3+4 அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. 5னா ப்ரீகேஜி டூ செகண்ட் ஸ்டாண்டர்ட் 1-5, ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட், நெக்ஸ்ட்டு 3rd, 4th, 5th, நெக்ஸ்ட்டு 3 6th, 7th, 8th, நெக்ஸ்ட்டு 4 9, 10, 11, 12. ஸோ இந்த அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் உள்ள கல்வி முறையின்படி கிண்டர் கார்டன் கிடையாது, ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி இல்லை. ஆனால் தற்போது புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி இது வந்து ஸ்கூலுக்கு தொடக்க கல்விக்கு முன்னாடி இந்த மூணு கிளாஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போர்டு எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போர்டு எக்ஸாம்ங்கிறது பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நடத்தப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி அறிமுகம் செய்ய போகிறத சொல்கிறாங்க. தற்போது வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 11th அந்த வொக்கேஷனல் குரூப் அந்த மாதிரி வரும். பட் இங்கே வந்து 6ஆம் வகுப்புலேருந்து தொழிற்கல்வி அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு வருடமும் 10 நாட்கள் தொழில் நிறுவனங்களுக்கு கூட்டு போயிட்டு அதன் மூலம் மட்டும் அவங்களுக்கு அந்த தொழிற்கல்வி சொல்லி கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 12th முடிச்சுட்டு உயர்கல்வி போகிறதுக்கு கல்லூரி கல்வி போகிறதுக்கு நுழைவுத் தேர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்ஃபில் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
தனியார் மற்றும் அரசு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஒரே விதிமுறைகள் தான், ஒரே ஒழுங்குமுறை தான் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் சட்டம் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் இதுக்கு விதிவிலக்காக இருக்குது. லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இதில் வந்து எக்ஸப்ஷனல். மற்றபடி எல்லா தனியார் மற்றும் அரசு கல்லூரிகளுக்கு ஒரே விதிமுறைகள் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. கல்லூரி படிப்பில் 4 ஆண்டுகள் கல்லூரி படிப்பு, அதில் முதல் ஆண்டு படித்தவர்களுக்கு சான்றிதழ் படிப்புங்கிறது, 2 ஆண்டுகள் படித்தவங்களுக்கு பட்டயப்படிப்பு, 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு, 4 ஆண்டுகள் ஆராய்ச்சியுடன் கூடிய பட்டப்படிப்பு, இந்த மாதிரி சான்றிதழ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதனால் வந்து இப்போது 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ண முடியலனா கூட ஒவ்வொரு வருஷம் 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணால் அதுலேருந்தே சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க. 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணால் சர்டிஃபிகேட் கோர்ஸ், 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணால் டிப்ளமா கோர்ஸ், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தை கல்வி அமைச்சகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த கருத்தை இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.